இன்றைக்கி நம்ம அருமையான சின்ன வெங்காய கார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனில் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஒரு வானலில் 2 கரண்டி ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம், கார குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வடகம் சேர்க்கலாம். வடகத்தில் எல்லாமே கலந்துருக்கும், வெந்தயம் கடுகு வெங்காயம்லாம் கலந்துருக்கும். வடகம் இல்லாதவங்க 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் 1/4 கிலோ உரித்து வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அதிகமாக வதங்க வேணாம், பிரிஞ்சு போயிடும். மீடியமாக வதங்கினா போதும். கூடவே நம்ம 15 பல்லு பூண்டு அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். உரித்து வச்சுருக்குறோம், பூண்டை முழுசாகவும் போடலாம், கொஞ்சம் இடித்து போட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம முழுசாகவே போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் இல்லைன்னா நம்ம காய்ந்த மிளகாயும் சேர்க்கலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் தாளிக்கும் போதே காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இருந்தால் நம்ம தக்காளி சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறோம், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அதில் சேர்த்து நல்லா கிளறிக்கிங்க. இப்போ நம்ம 1 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் ஊற வச்சு. இப்போ நம்ம அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எத்தனை பேர் குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம 1 லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கொஞ்ச அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் எதுக்கு சேர்க்குறோன்னா குழம்பு கொஞ்சம் புளிப்பு காரம்லாம் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணுறதுக்காக சேர்க்குறோம். சேர்த்தா அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அருமையான சின்ன வெங்காய கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி.